உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை பேசிய பேச்சாளர்கள் முல்லை பெரியாரினுடைய வரலாறு என்ன, அதனுடைய புள்ளி விவரம் என்ன, எவ்வளவு நீர்பிரிப்பு உள்ளது, அந்த அணை எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து பேசினார்கள். அடிப்படையாக இங்கே நான் பேச விரும்புவது, முல்லை பெரியாறு அணை என்பது வெறும் நீர் சிக்கல் அல்ல, அது ஒரு இனச்சிக்கல் என்பதை தமிழர்கள் முதலில் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அண்டை மாநிலங்களோடு நீர் பங்கிட்டுக் கொள்வதில் எவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்பதை பார்க்கவில்லை, தமிழர்களை தமிழர்களாகத்தான் பார்க்கிறார்கள். உண்மையில் மலையாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன உணர்வு என்பது, மொழி உணர்வு என்பது தமிழர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அந்த உணர்வு இல்லாததுதான் இவ்வாறு நாம் தெருக்களில் நின்று ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் மனுவும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு தமிழர்கள் தமிழ் இன மொழி உணர்வு கொள்ள வேண்டும். அவ்வாறு மொழி உணர்வு இன உணர்வு கொண்டால்தான் எஞ்சி இருக்கக்கூடிய தமிழருடைய தாயகத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தையும் நாம் பாதுகாக்க முடியும். இந்த அணை எவ்வாறு இருக்கிறது என்று அண்மையில் வந்த செய்தி, அதாவது உச்ச நீதிமன்றம் மூவர் கொண்ட ஒரு குழு ஒன்றை நியமித்திருந்தது. அந்த குழு நேற்று முல்லை பெரியார் அணைக்கு சென்று மூன்று பேர் கொண்ட குழு, அதாவது தமிழ்நாடு அதிகாரிகள் சாரும் அதிகாரிகளும் கேரள அதிகாரிகளும் இன்ன பிற அந்த அமைப்பு சார்ந்த அதிகாரிகளும் சென்று நேரடியாக பார்வையிட்டு இருக்கிறார்கள். இந்த செய்தி 14/6 ஆங்கில இந்து, அதாவது இங்கிலீஷ் நாளேட்டு செய்தியில இன்னைக்கு காலையில பதிவாகியிருக்கு. நேற்று போய் அணையை பார்வையிட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் நியமிக்கப்பட்ட மூவர் கொண்ட குழு. அந்த குழுனுடைய தலைமையாக இருந்தவர் ராகேஷ் காசியாப், அவர் வந்து மத்திய நீர் ஆணைய தலைமை பொறியாளராக இருக்கிறார். அதன் பிறகு சந்தீப் சக்சேனா என்கிறவர் தமிழ்நாட்டினுடைய கூடுதல் செயலாளர், கேரளாவின் சார்பில் அசோக் குமார் சிங் என்ற ஒவ்வொரு கொண்ட குழுவும் இன்னவர் அதிகாரிகளும் சென்று நேரடியாக பார்வையிட்டு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன செய்தி என்னவென்றால், முல்லை பெரியார் அணை பாதுகாப்பாக இருக்கிறது, நாங்கள் முழுமையாக பரிசோதனை செய்தோம், அணை பாதுகாப்பாக இருக்கிறது, அதனை தொடரலாம், முல்லை பெரியாறு டேம் இஸ் அப்கீப் என்று அவர்கள் செய்தி கொடுத்திருக்கிறார்கள். முல்லை பெரியாறு பாதுகாப்பு இருக்கிறது, புதிய அணை என்பது தேவையில்லை. உச்ச நீதிமன்றம் முன்பே கூறியது போல 152 அடி தண்ணீரை தேக்கலாம் என்கிற உத்தரவாதத்தை அந்த மூவர் கொண்ட உச்ச நீதிமன்றம் நியமித்த மூவர் கொண்ட குழு கொடுத்திருக்கிறது. இதுதான் அந்த அணை எவ்வாறு இப்போது இருக்கிறது என்பது குறித்த செய்தி. ஆகையினால் நான் முன்னே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மொழி உணர்வு எவ்வாறு இருக்கிறதோ, அதை அண்டை மாநிலங்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுமைக்குமே மொழி அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் தான் நாடுகளாக இருக்கிறது. அவ்வாறுதான் மொழி வழி தேசிய மாநிலமாக 1956 முதல் தமிழ்நாடும் பிரிக்கப்பட்டது. அதன்படி இன்று நாம் தமிழ்நாடு, நம்மளுடைய நாடு தமிழ்நாடு, நம்மளுடைய தாய்மொழி தமிழ் என்றுதான் நாம் இங்கே இருக்கிறோம். அதுதான் நமக்கான அடையாளம். இந்தியாவினுடைய கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரசும் நம்மை தமிழனாகத்தான் பார்க்கிறது, பாசகவும் நம்மை தமிழனாகத்தான் பார்க்கிறது. ஆனால் தமிழர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அப்போதுதான் நாம் இன்று வாழக்கூடிய இந்த நிலம், நமது வளம், நமது மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். ஆகையினால் ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் இன உணர்வு கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை தற்காப்பதற்கான ஒரே வழி. ஆகையினால் அனைவரும் தமிழின உணர்வு கொள்வோம். இந்த போராட்டத்தை இங்கு நடந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்தில் இணைந்து அனைவரும் தமிழர்களுக்கான உரிமைகளை மீட்க களம் காண்போம். நன்றி, வணக்கம்.